இயேசு நம்மோடு இருப்பார், இயேசு நம்மோடு இருப்பார். போகையிலும் நம் வருகையிலும் புகலிடமா புது சிருஷ்டியாய் ஆகிறான், பழையவைகள் எல்லாம் ஒழிந்து போயின, எல்லாம் இந்த காலை வேளையிலே மனித வாழ்க்கையில் வரக்கூடிய த்ரீ டைப் ஆஃப் டிரான்ஸ்ஃபார்மேஷன் அல்லது த்ரீ டைப் ஆஃப் சேஞ்சஸ், மூன்று விதமான மாற்றங்களை குறித்து பகிர்ந்து கொள்ள இருக்கின்றேன். ஹல்லேலூயா. உலகத்திலே எல்லா ஃபீல்ட்லேயும் மாற்றங்கள் அதி வேகமாக நடைபெறுகிறது. ஸ்தோத்திரம். எல்லா இப்போ கல்வித்துறை எடுத்துக்கொள்ளுங்கள், மெடிக்கல் துறை எடுத்துக்கொள்ளுங்கள், எல்லா துறைகளிலும் எல்லா நிலைகளிலும் உலகம் ரொம்ப அட்வான்ஸாக இன்றைக்கு இருக்கிறது நாளைக்கு மாற்றப்படுது, அப்படி நிறைய மாற்றங்கள் வந்து கொண்டே இருக்கிறது. அல்லேலூயா. கத்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஆனால் மனித வாழ்க்கை மாறி இருக்கிறதா? ஸ்தோத்திரம். எல்லா துறைகளிலேயும் மாற்றங்கள் வேகமாக வருகிறது, நடைபெறுகிறது. கத்தருக்குமா எல்லாம் அட்வான்ஸாக போயிட்டு இருக்கு. எல்லா துறைகளிலும் மாற்றங்கள் வந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் மோசமாயிட்டான் இருக்கு. அறிவு உலகத்தில் பெருகியிருந்தாலும் இந்த அறிவினால மக்களுடைய வாழ்க்கை என்ன செய்யல, என்ன செய்யல சொல்லுங்க, மாற்றப்படல. மனிதனுடைய வாழ்க்கை, ஹியூமன் லைஃப் கோஸ் டு வர்ஸ்ட் டு வர்ஸ்டஸ்ட் டே ஆஃப்டர் டே. இந்த கடந்த நாட்களில் மணிப்பூரில் நடந்த சம்பவத்தை உலகமெங்கும் சொல்லப்படுகிறது. இவ்வளவு அறிவு பெருத்த காலத்தில் இது போன்ற சம்பவங்கள் நடக்க முடியுமா? சில ஆண்டுகளுக்கு முன்பாக, ஸ்தோத்திரம், நம்ம தமிழ்நாட்டில் நடந்துச்சு. நைட்டு 10 மணி 10:11 மணிக்கு ஒருவனை கொலை செய்து அந்த தலையை போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே ரெண்டு பேர் வந்து பைக்கில் போட்டுவிட்டு நினைச்சதாங்க. நாவது கொலை செய்தால் எங்கேயாவது போட்டுக்கொண்டு போவார்கள். அப்படி என்றால் எவ்வளோ அறிவு உலகத்தில் பெருகினாலும் மனிதனுடைய வாழ்க்கை இன்னும் என்ன செய்யலை, என்ன செய்ய சொல்லுங்க, மாறவே இல்லை என்று நாம் பார்க்க முடியும். சில குறிப்பு, உலகம் எப்படி இருக்குது என்பது நம்ம எல்லாருக்கும் நன்றாக தெரியும். 2017 உள்ள ஒரு இதன்படி பார்க்கும், இந்த உலக த வேர்ல்டு ஆர்கனைசேஷன் எஸ்டிமேட்டட், அதாவது 651,000 பேர் 2017 படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதாவது 17 நடந்த, இன்றைக்கு 2023 அதை விட அதிகமாக மர்டர் உலகத்தில் இருக்கக்கூடிய நிறைய குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே போகிறது. அல்லேலூயா. ஸோ இந்த உலகத்திலே மனித வாழ்க்கை மாற வேண்டும் என்பதை ஆண்டவருடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. அல்லேலூயா. மனித வாழ்க்கை மாற்றுவதற்கு எத்தனை காரியங்கள் முயற்சித்தாலும், மனுஷன் தண்டனை கொடுத்தாலும் சரி, என்னென்றாலும் சரி, மனுஷ வாழ்க்கை, ஹியூமன் லைஃப் இஸ் நாட் சேஞ்ச்ட் பை நாலேஜ், எஜுகேஷன், பனிஷ்மெண்ட், சட்டங்கள், ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டீஸ்,
யோகா செய்வதனாலே, யோக பயிற்சியினாலே மனிதனுடைய வாழ்க்கை என்ன செய்வதில்லை, என்ன செய்வதில்லை, ரிலிஜியஸ் ரிலிஜனுக்கும் குறைவு கிடையாது, ரிலிஜியஸ் ஆக்டிவிட்டிஸுக்கும் உலகத்தில் குறைவு கிடையாது. அறிவு எல்லா துறைகளிலும் பெருகிவிட்டால், பெருகி கொண்டிருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையை இவைகள் ஒன்றுமே என்ன செய்யல, என்ன செய்யல, மாற்றவில்லை. இவைகள் மனிதனுடைய வாழ்க்கை ஸ்டைல மாற்றலாம். படிக்காத மனிதன் சாதாரணமாக ஒரு ட்ரெஸ் உடுத்து கொண்டிருக்கலாம், அவன் நல்ல படிக்கும் படித்து படித்ததுனால அந்த படிப்பு நிமித்தம் அவனுடைய லைஃப் ஸ்டைல் மேபி சேஞ்ச், நல்ல ட்ரை கோட் போடலாம், பட் அவனுடைய கல்வி அறிவு அவனுடைய வாழ்க்கையை, உள்ளார வாழ்க்கையை என்ன செய்வதில்லை, மாற்றுவதில்லை. லைஃப் ஸ்டைல் என்பது நாம் அணிகின்ற ஒரு வஸ்திரத்தை போல. பிரைஸ் காட். நீங்க வேதத்தில் வாஸ்து பார்ப்பீர்கள் என்றால் நாகமான் இஸ் எ பவர்ஃபுல் கேப்டன். அவனை குறித்து வேதம் சொல்கிறது, ஹி வாஸ் தி கேப்டன் ஆஃப் தி சீரியன் ஆர்மி. அவன் மூலம் சீரியா தேசத்தில் பல வெற்றிகள் சாதித்தவன், ஆர்மி கேப்டன். அவனை குறித்து நீங்கள் 2 ராஜாக்கள் புஸ்தகம் 5 அதிகாரத்தில், ஹி வாஸ் எ கிரேட் ஆனரபிள் மேன், மைட்டி மேன், பட் ஹி வாஸ் எ லெப்பர். அவனுடைய மிலிட்டரி வஸ்திரத்தினாலே அவனுடைய லெப்ரசி அவனுடைய தேசத்தின் மக்களுக்கு தெரியாத அளவுக்கு கவர் பண்ணப்பட்டிருந்தது. அவனுக்கு தெரியும், அவன் வீட்டாருக்கு தெரியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஹி வாஸ் பெயினிங் வித் ஹிஸ் சீக்ரெட் டிசீஸ். லெப்ரஸிலே டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் லெப்ரஸி உண்டு. அது முதிர்ச்சி அடைந்த நிலையிலே அழுகி நாற்றம் எடுக்கலாம் என்றால் இவன் அந்த நிலையை இன்னும் அடையவில்லை. அவன் ஒரு யூதயா தேசத்தானா இருந்திருந்தால், ஒரு யூதனா இருந்திருந்தால் ஆசாரியர்களுடைய ஸ்தானத்தில் அவனை நீக்கி குஷ்டரோகி கேம்புக்கு அனுப்பியிருப்பார்கள். ஏனென்றால் யூதர்களுக்கு அந்த பிரமாணம் கொடுக்கப்பட்டிருந்தது. இவன் சீரிய தேசத்தை சேர்ந்தபடினாலே அவன் அந்த பதவியில் இருந்து இறக்கப்படவில்லை. ஆயிலும் ஹி வாஸ் ஃபெயினிங், அவன் வேதனைப்பட்டு கொண்டு இருந்தான். இப்படிப்பட்ட காலகட்டத்திலே அவனுடைய வீட்டுக்கு வேலைக்காரியாக கொண்டு வரப்பட்ட யூதாவைச் சேர்ந்த சிறு பெண் மூலமாக எலிசாவின் அற்புதத்தை குறித்து, எலிசாவிடத்தில் சென்றால் சுகம் கிடைக்கும் என்ற செய்தி அவனுக்கு அறிவிக்கப்படுகிறது. ஆகினாலே சீரியா ராஜாவிடத்தில் சென்று தன் எதிரிகளின், அதாவது யூதர்கள் இஸ்ரவேலர் சீரியர்களுக்கு எப்பொழுதுமே எதிராளிகள் என்றாலும் தன் சுகத்துக்காக எதிரிகளின் எல்லைகளுக்குள் சென்று தீர்க்கதரிசியை பார்த்து சுகம் பெற விரும்புகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க வேதத்தில் பார்க்கும் போது அவன் எலிசாவை சந்திக்க 100 தாலந்து, அதாவது 10 தாலந்து வெள்ளி, 6000 சேக்கல் கோல்டு, 10 மாற்று வஸ்திரம், இவ்வளவு பெரிய கிட்டத்தட்ட அதனுடைய தோராயமான கணக்கை சொல்லும் போது $80,000 வேல்யூ என்று கூறுகிறார்கள் வேத பண்டிதர்கள். இவ்வளவு பெரிய பணத்தை கொடுத்தாயிலும் சுகம் பெற வேண்டும் என்று விரும்பினால் அந்த குஷ்டரோகத்தினாலே அவன் எவ்வளவு வேதனைப்பட்டு கொண்டிருப்பான் என்பதைத்தான் அது சுட்டி காண்பிக்கிறது. அல்லேலூயா. இவன் எலிசாவை சந்தித்து சுகத்தை பெற்றுக்கொள்ள இவ்வளவு பெரிய ஆஸ்தியை கொடுக்க வந்தான் என்று சொல்ல பாருங்க, கிரேட் மேன், ஆனரபிள் மேன், பட் ஹி வாஸ் எ லெப்பர். இது போலதான் இன்றைக்கு ஸ்தோத்திர அறிவிலும் ஞானத்திலும் கனம் பெற்ற மக்களாக இருந்தாலும் உள்ளான வாழ்க்கையில் வொர்ஸ்ட் பீப்புளாக இருக்கிறார்கள். அதிகாரத்திலே உலகமெல்லாம் சுற்றி வந்தாலும் அவருடைய மென்டாலி, அவருடைய மனநிலையில் ரொம்ப வொஸ்ட்ஃபுல் பீப்புளாகவே இருக்கிறார்கள். அவருடைய அறிவு திறமை, அவர்களுக்கு இருக்கக்கூடிய பட்டம் பதவிகள், அவருடைய வாழ்க்கையை என்ன செய்யல, லைஃப் ஸ்டைல் ஆர் சேஞ்ச். அதிகாரத்தில் வருவதற்கு முன்பாக இருந்ததை விட அதிகாரத்தில் வரும்போது அவருடைய லைஃப் ஸ்டைல், அவருடைய உடை ஸ்டைல், அவருடைய நடக்கை மாற்றங்கள் வந்தாலும்
உள்ளான மன வாழ்க்கையில் வாழ்க்கை என்ன செய்யல. Life style is changed, but life is not changed. Hallelujah. Life style is appreciable, but life is depreciable. அதாவது வாழ்க்கையினுடைய ஸ்டைல் பாராட்டப்படக்கூடிய ஒன்றாயிருந்தாலும் வாழ்க்கை பாராட்டுவதற்கு ஏதுவாக இல்லை. அன்பின் கர்த்தாவே, இந்த நாளுக்காக துதிக்கிறோம். இந்த கொடுக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமாக இருப்பதாக, இந்த வாரத்தின் நாட்கள் ஆசீர்வாதமாக இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபை யாவரோடு இருப்பதாக. இயேசு நாமத்தில் ஜெபங்கள் நல்ல பிதாவே.